கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 20. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பிலிப்பியர் 3:2-3. இயல்பாக எந்த மனிதனும் ஆதாமுக்குள் விழுந்து போன நிலைமையில் இருப்பதால் முழு இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்ல. அப்படி இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் உலகத்திற்கு மறைத்தவர்களாக இருப்பார்கள். உலகின் நம்பிக்கைகள், பேராசைகள், நோக்கங்கள் ஆகியவை அவர்களுக்கு சிலுவையில் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் தேவனுக்கென்று பிழைப்பவர்களாயும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாயும் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களுக்கு வாரிசுகளாவார்கள் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட காரியத்தில் பங்குள்ளவர்கள் மரணம் மற்றும் உண்மையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட சடங்காச்சாரம், கலகம், பிரிவினை ஆவிகளுக்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தீங்கு நாளில் ஏற்படும் சோதனைகளை ஜெயிக்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுவர்களால் மட்டுமே கூடும். ஏற்கனவே பயங்கர சோதனைகளை சகிப்புத்தன்மையை சோதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கடினமாக சோதனைகள் வரலாம் என்பதை, பாவத்திற்கு எதிராக நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தபடி போராடவில்லை என்கிற வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த தீங்கு நாளில் யாரும் எளிதில் ஜெயித்துவிட முடியாது. எந்தவித நிபந்தனையும் இன்றி கர்த்தருக்கென்றே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே இந்த தீங்கு நாளில் நிலைநிற்க முடியும். இப்படி உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைய காரணம் உண்டு. ஏனெனில் வெளியேற பெற்ற அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நிலைநிற்பார்கள். அந்த கிருபையே அவர்களுக்கு போதுமானது என்பதே. ஆமென்.